Hi students, this is Alex here. Example 8.19. நமக்கு g அப்படின ஒரு ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க. அது வந்து in terms of x and y இருக்கு. பட் x and y in terms of t இருக்கு. இப்போ நம்ம டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் dg/dt கண்டுபிடிக்கணும். இது ஒரு தியரம் படி டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் dg/dt அப்படின்றது நம்ம வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் போடணும். அதாவது dou g/dou x into dx/dt இது ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டு பிளஸ் dou g/dou y இன்டு dy/dt. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்எச்எஸ்ல இருக்க dou g/dou x அப்படின்னா பார்சியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x அப்படின்னு வந்துடும். இதில் மைனஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. அப்போ வெறும் மைனஸ் ஒய் மட்டும் வரும். சைனோட டிஃபரன்ஷியேஷன் காஸ். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வரும். மறுபடியும் செயின் ரூல் படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும், ஒய் வந்து 0 ஆகிடும். ஸோ dou g/dou x அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது dx/dt. அதை வந்து நம்ம dx/dt இங்கேருந்து எடுக்கணும். ஸோ dx/dt அப்படின்னும்போது dx/dt அப்படின்றது e power differentiation e power தான். ஸோ e power 3t e power 3t பட் செயின் ரூல் படி இந்த பவர்ல கதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன் டூ 3 அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி dou g/dou y வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட். இது வந்து மைனஸ் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன் 1, அதனால கான்ஸ்டன்ட் மைனஸ் எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும். பிளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அகைன் செயின் ரூலில் ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன் 1. இப்போ அடுத்தது dy/dt அப்படின்னு வரும்போது இங்கே ஒய் வந்து டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து 2t அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச இந்த dou g/dou x இங்கே இருக்கு. அதே மாதிரி அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா dx/dt அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த dou g/dou y அப்படின்றது இங்கே இருக்கு, இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த dy/dt அப்படின்றத இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டெரிவேட்டிவ் dg/dt கிடைக்கும். ஸோ dou g/dou x அப்படின்றது 2x-y பிளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இது ஹோல் திங் ப்ராக்கெட் இன்டு இ பவர் 3t இன்டு 3 இது ஃபர்ஸ்ட் பார்ட் பிளஸ் அடுத்தது dou g/dou y அப்படின்னும்போது ப்ராக்கெட் ஓப்பன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ப்ராக்கெட் க்ளோஸ் இன்டு 2t. பட் இது வந்து ஃபைனல் ஆன்சர் கிடையாது, இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம dg/dt போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நான் மறுபடியும் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன், இது வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட் ஓப்பன் 2x. So 2 e power 3t minus y minus t square plus cos of x க்கு பதில் e power 3t plus y வந்து t square bracket close into e power 3t into 3 plus bracket open பண்ணி minus e power 3t plus cos of e power 3t plus t square into 2t. இப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் இங்கே வெளியே இருக்கிற இந்த டேர்மை வந்து இந்த டேர்மோட எல்லா டேர்ம்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 and 3 இது 6 ஆகிடும். e power 3t இன்ட்டு e power 3t அப்படின்னா பவர் வந்து ஆட் ஆகும். ஸோ e power 6t. அடுத்தது மைனஸ் 3t² e power t. அடுத்தது பிளஸ் 3 e power 3t. சாரி இந்த இடத்துல e power t கிடையாது, e power 3t. ஏன்னா 3 தனியாக இருக்கு, டி ஸ்கொயர் அப்புறம் e power 3t. அடுத்தது இங்கே 3 e power 3t இன்டு காஸ் ஆஃப் e power 3t பிளஸ் டி ஸ்கொயர். இதே மாதிரி இந்த டேர்மை ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம உள்ள மட்டுமே பண்ண போகிறோம். அப்போ வந்து மைனஸ் 2t e power 3t பிளஸ் 2t cos e power 3t பிளஸ் டி ஸ்கொயர்.